அனைவருக்கும் வணக்கம். விஜய் டிவி பார்க்க தான் ரொம்பவே பந்தாவாக இருக்குதுன்னா உள்ள வேலை செய்கிற யாருக்குமே ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் வெளியில் விளையாட்டுத்தனமாக அந்த டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிற போட்டியாளர்களே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நேற்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் காமெடி நிகழ்ச்சிக்கு கூட கைத்தட்டு வாங்கிறதுக்காகவே விஜய் டிவி காசு கொடுத்து ரசிகர்களை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு நிஷாக்கா போகிற போக்கில் போட்டு உடச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்களில் நம்ம நிஷாவோட வார்த்தைகளை மட்டுமே கட் பண்ணி ஷேர் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். சன் டிவி பிரபலங்களை விட விஜய் டிவி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஏகப்பட்ட பேர் தான் சினிமாவில் பெரிய ஆளாக இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸையே உருவாக்கி லைக் சிவகார்த்திகேயன் மாதிரி நிறைய பேரை பிரபலமாக்கி விட்டுருக்கிறது நம்ம விஜய் டிவி தான். ஒரு ஏனியாவே செயல்பட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். விஜய் டிவியில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே வீட்டில் 4 ஆடிக்கார் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிப்பாங்க. ஆனால் விஜய் டிவி ஷோக்கு வரும்போதே ஓசி பைக்கில் தான் வந்து இறங்குவாங்க அப்படின்றது வேற ஒரு கதையே இருக்குது. விஜய் டிவியில் சரியான சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் கிடைக்கிற கேப்லெல்லாம் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. லைக் கஸ்தூரி சங்கர் கூட இப்போ ரீசெண்டாக பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான சரியான சம்பளத்தையே கொடுக்கல அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அறந்தாங்கி நிஷா விஜய் டிவி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்துக்கிட்டே பழைய பட டாஸ்க் அப்படின்ற விஜய் டிவியை பற்றி கலாச்சி பேசியிருந்தாங்க. காமெடி என்ற பேரில் போகிற போக்கில் நான் காமெடி சொன்ன உடனே கைத்தட்டினாங்கடா, என்னன்னு பார்த்தா கடைசியில் அவங்களையும் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம விஜய் டிவியில் அப்படின்றதையுமே ரசிகர்கள் மத்தியில் போட்டு உடச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம விஜய் டிவியை எல்லாருமே பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்ருக்காங்க. விஜய் டிவி ஷோக்களை பார்த்து அமர்ந்திருக்கிற ஆடியன்ஸுக்குள்ளுமே செட்டப்பான ஆடியன்ஸ் தான் அப்படின்னு பல பேர் அரசியல் மேடையில் எப்படி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க பேசுகிறத கேட்க வைப்பாங்களோ அதே மாதிரி தான் விஜய் டிவி ஷோக்கு ஆளுங்களுக்கு கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்களாமா, பேசி கூட்டிகிட்டு வந்து ஷோவில் செட்டில் உட்கார வச்சுருவாங்களாம் அப்படின்னு நிஷாக்கா பேசினது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்ருக்கு. ஏகப்பட்ட சேனல்களும் இந்த ரூட்டையே பின்பற்றுறதுன்றது ஒரு தனி கதையே இருக்காமா. சிம்பு ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில் சண்டை போட்டு வெளியேறுற மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்த்துருப்போம். பிக்பாஸ் வீட்டில் நடக்கும் ஏகப்பட்ட சண்டைகளும் சர்ச்சைகளும் அப்படியே ஒளிபரப்பாகிறது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த மாதிரி ஒளிபரப்பு பண்ணி தன்னோட டிஆர்பி ரேட்டிங்கே வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல விஜய் டிவி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா, அவங்களுக்கு தான் கில்லாடியா. பிக்பாஸ் என்ன இதை மட்டும் என்ன சேனல்கள் வந்து காப்பி அடிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் எல்லா மீடியாஸுமே ஒரு கட்டத்தில் டிஆர்பி ரேட்டிங்காக தான் அவங்கவுங்க சேனலை நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மறுக்கப்படாத ஒரு உண்மை அப்படின்றது தான் ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.